அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம வந்து குறியீட்டு எண்கள் பகுதி 3 பார்க்கலாம். இந்த குறியீட்டு எண்கள் பகுதி 3ல எடையிடப்பட்ட குறியீட்டு எண்கள் அதுல வந்து 1/1 நம்ம வந்து பார்க்கலாம். எடையிடப்பட்ட குறியீட்டு எண்கள் அப்படினா என்னங்கறது நான் கடந்த வகுப்புல சொல்லிட்டேன். எடையிடப்பட்ட குறியீட்டு எண் அப்படி சொன்னா वेटेज अलवुक्कु इंपार्टन्स क्वांटिटी नम्म पयन्पडुत्तुरोम् अप्पडिंगिरदु अंद अलवुक्कु वंदु नम्म इंपार्टन्स कोडुक्किरदु तान् वेटेज तरकूडियदा वंदु एडैयिडप्पट्ट कुरियेट्टु एण्गळुडैय सिरप्पु अंशम् अप्पडि सोल्लाम். இப்ப நம்ம வந்து எடைடப்படாத குறியீட்டு எண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன எதுக்கு கொடுக்கிறது இல்ல, எல்லா பொருள் எல்லா விலைகளுக்கும் வந்து சம அளவு முக்கியத்துவம் கொடுத்துறோம். எந்த பொருள் அப்படிங்கிறதுலாம் அங்க கிடையாது, விலை மட்டும் கொடுத்துறோம். அந்த விலையை வந்து நம்ம வந்து மொத்தத்தை ஆட் பண்றது தான் அங்க. இல்லையா, நடப்பு ஆண்டு மொத்தத்தை அடிப்படை ஆண்டு மொத்தத்தால வந்து டிவைட் பண்ணி 100 ஆல் பெருக்கினா நமக்கு வந்து குறியீட்டு எண் கிடைக்கும். எடைடப்படாத குறியீட்டு எண்ல இங்க அப்படி இல்ல, நம்ம இங்க வந்து வெயிட்டேஜ் தரோம். எதுக்கு வந்துனா அந்த பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அது எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறது என்ற அடிப்படையில் அதுக்கு வந்து வெயிட்டேஜ் இல்ல எடை வந்து கொடுக்கப்பட்டு கணிக்கப்படுகிறது. அந்த வகையில வந்து நம்ம இங்க வந்து அந்த எடைடப்பட்ட குறியீட்டு எண்கள் weighted aggregate index numbers எடைடப்பட்ட தொகுநிலை குறியீட்டு எண்கள் இதைதான் நாம பார்க்கறோம். அந்த எடைடப்பட்ட தொகுநிலை குறியீட்டு எண்கள்ல வந்து எத்தனை டைப் இருக்கு, எத்தனை இது இருக்குன்னு சொன்னா 6 வகையில நம்ம வந்து 6 முறைகள் வந்து அதாவது எடைடப்பட்ட தொகுநிலை குறியீட்டு எண்கள் வந்து 6 டைப்ஸ் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். weighted aggregative index numbersல வந்து 6 ஐட்டम्स நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன்னு வந்து last year's method, இரண்டாவது வந்து partial method, அடுத்துல வந்து Fisher's ideal index number, அடுத்துல வந்து Darvish and Bowles method, Marshall Edgeworth method, Kelly's method. இந்த 6 மெத்தட் நம்ம வந்து பாக்குறோம். 1/1 வந்து நம்ம பாக்குறோம். இந்த வகுப்புல வந்து லாஸ்ட் இயர் குறியீட்டு எண் மட்டும் நம்ம வந்து இந்த வகுப்புல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் இயர் குறியீட்டு எண் வந்து என்ன அப்படிச்சுனா அதாவது நம்ம வந்து அடிப்படை ஆண்டு அளவு அதாவது பொருட்கள் கொடுத்திருப்போம், அதனுடைய விலை கொடுத்திருப்போம். அந்தந்த விலையில வந்து அடிப்படை ஆண்டில அந்தந்த பொருள் எவ்வளவு வந்து நுகரப்பட்டிருக்கிறது என்பதுதான் அளவுன்னு சொல்றோம். இந்த அடிப்படை ஆண்டு அளவை அடிப்படையாக கொண்டு அந்த weight நிறை எடை அல்லது தீர்மானிக்கப்பட்டு குறியீட்டு எண் கணிக்கப்படுவது லாஸ்ட் இயர் மெத்தட் அப்படினு சொல்றோம். லாஸ்ட் இயர் குறியீட்டு எண் வந்து இது வந்து ஒரு எடைடப்பட்ட விலை குறியீட்டு எண் அப்படினு சொல்லலாம். இதல நம்ம எதை வந்து அடிப்படையா வச்சிருக்கோம் மறந்துற கூடாது. திரும்ப நான் ஏன் வந்து அத ரிபீட் பண்றேன் சொன்னா அந்த அடிப்படை ஆண்டு விலை அந்த அளவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து நம்ம வந்து பொதுவா வந்து குறியீட்டு எண்ண வந்து நம்ம கணிக்கும்போது அது எந்த ஃபார்முலாவா இருந்தாலும் சரி மேலே வந்து அந்த நியூமரேட்டர் சைடுல வந்து P1 வரும். நடப்பு ஆண்டு விலை என்பது அது கம்ப்ளீட் எந்த குறியீட்டு எந்த வகையான குறியீட்டு எண் என்றாலும் சரி அதுல வந்து டினாமினேட்டர் சைடுல வந்து P0ங்கிறது கம்பல்சரியா இருக்கும். இந்த அளவுல தான் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்க இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் இயர்ஸ் குறியீட்டு எண்ல வந்து அந்த நியூமரேட்டர் சைடுலயே நம்ம வந்து அடிப்படை ஆண்டு அளவு வந்து எடுக்கப்பட்டிருக்கும். டினாமினேட்டர் சைடுலயே வந்து அடிப்படை ஆண்டு அளவு இருக்கும். அத வந்து லாஸ்ட் இயர். இப்ப அந்த ஃபார்முலா பார்க்கலாம். இப்ப நான் அந்த ஃபார்முலா வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து डिफ्रेंशिएट பண்றதுக்காக வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆதாரமுடைய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க வந்து சேர்த்து நான் வந்து இந்த ஃபார்முலாவுல வந்து கொடுக்கிறேன். அதாவது LP01 அதாவது லாஸ்ட் இயர் LP01ங்கிறது லாஸ்ட் இயர் குறியீட்டு எண் குறிக்கிறதுக்காக அந்த Lங்கிறது லாஸ்ட் இயர்ங்கறத குறிக்கிறது. LP01 தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா P1Q0 டிவைடட் பை சிக்மா P0Q0 இன்டு 100. P01 P0 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 P0
அதனால தான் நம்ம ஜீரோன்னு சொல்றோம். இந்த சேஞ்சஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னால் ஜீரோன்னு அர்த்தம். சேஞ்சஸ் வந்து ஒன்றுன்னு சொன்னால் 100% அந்த மீனிங்கில் வந்து நம்ம வந்து அந்த 100 பேஜஸ்க்கு மேலே போகிறது நம்ம வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி இப்போ இங்கே வந்து எல் பி நாட்டுங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறியீட்டு பார்த்தோம். பி நாட் அப்படிங்கிறது எனது அடிப்படை அமண்டு விலை. பி நாட் பி சப்ஸ்கிரிப்ட் வந்து ஜீரோ இருக்கையா, நாட் இருக்கையா, அது வந்து அடிப்படை ஆண்டு விலையை குறிக்கும். அடுத்தது வந்து பி ஒன், பி ஒன் இந்த ஒன்றுன்னு வந்தாலே நடப்பு ஆண்டு கரண்ட் இயர். இப்போ பி ஒன்ங்கிறது நடப்பு ஆண்டு விலையை குறிக்கும். அடுத்தது வந்து கியூ நாட் கொடுத்துருக்கும். கியூ நாட் ரெஃபர்ஸ் டு பேஸ் இயர் குவான்டிட்டி, அதாவது அடிப்படை ஆண்டில் வந்து அந்த பொருட்களை வந்து எவ்வளவு வந்து ஒவ்வொன்றும் நுகரப்பட்டிருக்கிறது, இந்த குவான்டிட்டி என்ன, வாட் இஸ் த குவான்டிட்டி அப்படிங்கிறது குறிக்கிறது தான் வந்து கியூ நாட். அது வந்து அடிப்படை ஆண்டு குறிக்கிறது. கியூ நாட்ங்கிறது அடிப்படை ஆண்டு அளவு. அடுத்தால கியூ ஒன் கொடுத்துருக்கோம். கியூ ஒன்ங்கிறது என்னது, நடப்பு ஆண்டு அளவு. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து கியூ ஒன் வந்து பயன்படுத்துறது இல்லை, இது ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் அதையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு பயிற்சிக்கான கொடுத்துருக்கேன். பண்டங்கள் வந்து ஒரு 5, ABCDEன்னுட்டு ஒரு 5 பண்டங்கள். இதை நான் எப்பயும் சொன்னால் இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து, அதாவது வந்து என்னது உணவு ஏங்கிறத இடத்துல வந்து உணவுன்னுட்டு இருக்கலாம். பி என்று இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன உடை என்று இருக்கலாம். சி என்று இருக்கக்கூடிய இடத்துல வந்து உறைவிடம் இருக்கலாம். டிங்கிற இடத்துல வந்து எரிபொருள் என்று இருக்கலாம். இ என்ற இடத்துல வந்து இதர பிற மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து நம்ம சிம்பிள் ஒரு சிம்பிளாக தரதுக்காக ABCDEன்னுட்டு ஒரு 5 பண்டங்கள் கொடுத்துருக்கோம். அது 2016 வந்து அதனுடைய விலை அளவு என்னென்னு கொடுத்துருக்கோம். இப்போ விலையை வந்து 2016ங்கிறப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வந்து 2 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டு அந்த 2 ஆண்டுலேருந்து அடிப்படை ஆண்டு நடப்பு ஆண்டு வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து நடப்பு ஆண்டு, ஏர்லியராக இருக்கிறது வந்து அதை வந்து நம்ம வந்து அடிப்படை ஆண்டுன்னுட்டு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 2016 கொடுத்துருக்கு, 2019 கொடுத்துருக்கு. 16ங்கிறது முந்தைய கொஞ்சம் ஏர்லியராக இருக்குது, 19ங்கிறது லேட்டஸ்ட்டாக இருக்குது. அப்போ 2016ங்கிறது அடிப்படை ஆண்டு எடுத்துக்கலாம். அப்போ அங்கே வந்து அதுக்குள்ள அந்த விலையை அளவு வந்து பி நாட் கியூ நாட் அப்படிங்கிறது அந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தல வந்து 2019 விலை, 2019ங்கிறது லேட்டஸ்டாக நடப்பு ஆண்டு. இப்போ இங்கே இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நமக்கு நடப்பு ஆண்டு விலை மட்டும் போதும், அளவு வந்து அவசியம் இல்லை. அதனால் இங்கே வந்து அதுக்கான டேட்டா கொடுக்கல. இப்போ பி ஒன் வந்து இப்போ வந்து பார்ப்போம், பி நாட் அளவு 20, 50, 40, 30, 35 என்பது. அதனுடைய கியூ ஒன் நடப்பு அந்த அடிப்படை ஆண்டு அளவு வந்து 18, 20, 24, 29, 15 என்பது. இப்போ அடிப்படை ஆண்டு இதில் உள்ள 2 தான் விலையாளவும் கொடுத்தாச்சு. இப்போ நடப்பாண்டு பார்க்கலாம். நடப்பாண்டு பார்க்கும்போது எனது விலையை வந்து பி ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 25, 60, 45, 40, 45 இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு தெரியல, ஃபார்முலா என்னது ஞாபகம் இருக்கா, எல்பி நாட் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி ஒன் கியூ நாட் டிவைடட் பை சிக்மா பி நாட் கியூ நாட் இன்டு 100. சரிதான், 500 சொல்லாமா, எல் பி நாட் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி ஒன் கியூ நாட் டிவைடட் பை சிக்மா பி நாட் கியூ நாட் இன்டு 100. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது வந்து நியூமரேட்டர் சைடில் வந்து பி ஒன் இருக்கும், டினாமினேட்டர் சைடில் வந்து பி நாட் இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் இயர் குறியீட்டுன்னு சொன்னால் அந்த நியூமரேட்டர் சைட்லேயும் கியூ நாட் இருக்கும், டினாமினேட்டர் சைட்லேயும் கியூ நாட் இருக்கும். இப்போ வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இப்போ எல்பிஓ பி நாட் ஒன் தட் இஸ் கோல்ட்டு சிக்மா பி ஒன் கியூ நாட் டிவைடபி சிக்மா பி நாட் கியூ நாட் இன்டு 100 இல்லையா. அந்த ஃபார்முலா வந்து அதுக்கு தேவைக்கப்புறம் வந்து என்னது பி நாட் கியூ நாட் தேவை இருக்குது, பி ஒன் கியூ நாட் தேவை இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து பி நாட் கியூ நாட் கண்டுபிடிச்சிருக்கோம். பி நாட் கியூ நாட்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, பி நாட் வேல்யூவையும் கியூ நாட் வேல்யூவையும் பெருக்கி போடுறது அவ்வளோதான். இப்போ 20ம் 18ம் நம்ம பெருக்கும்போது 360 கிடைத்திருக்கிறது. 50ம் 20ம் பெருக்கிருக்கோம், 1000. 40, 24, 960. 30, 29, 870. 35, 15, 520, 25 கிடைத்திருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் சிக்மா பி நாட் கியூ நாட் கிடைக்கும். அதனுடைய மதிப்பு என்னது, 3715.
அடுத்து வந்து p1 q0 பாப்போம் இப்போ இங்க இருக்கு p1 இருக்கு இல்லையா அங்க வந்து p1 இருக்கு இங்க q0 இருக்கு அப்போ இதே ரெண்டையும் பெருக்கணும் ஃபர்ஸ்ட்ல வந்து 25 ஐயும் 18 ஐயும் பெருக்கணும் 450 கிடைச்சிச்சு 60 ஐயும் 20 ஐயும் பெருக்கணும் 1200 கிடைச்சிருக்கு 45 ஐயும் 24 ஐயும் பெருக்கணும் 1080 கிடைச்சிருக்கு 40 ஐயும் 29 ஐயும் பெருக்கினா 1160 45 ஐயும் 15 ஐயும் பெருக்கணும் 675 இப்போ இந்த p1 q0 வேல்யூ இல்ல சிக்மா p1 q0 வேல்யூன்னா இத எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும் 450 + 1200 + 1080 + 1160 + 675 இந்த ஐந்து மதிப்புகளை நாம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு 4565 4565 கிடைச்சிருக்கு இப்போ என்ன செய்யணும் அந்த ஃபார்முலாவுல அந்த மதிப்பு போட்டு அந்த நம்ம குறியீட்டு எண்ண வந்து கணிக்க வேண்டியதா ஃபார்முலா வந்து ஏற்கனவே வந்து நம்ம பலவாட்டி நம்ம பார்த்தாச்சு திரும்ப ஒரு பார்ப்போம் LP01 that is equal to sigma P1 Q0 divided by sigma P0 Q0 into 100 so sigma P1 Q0 மதிப்பு நம்ம படிச்சு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 4565 divided by sigma P0 Q0 மதிப்பு வந்து 3715 என்று இருக்குது இப்போ 4565 3715 ஆல டிவைட் பண்ணி வரக்கூடிய மதிப்பை 100 ஆல பெருக்கணும் எவ்வளவு வந்திருக்கு 122.88 சோ இதுதான் வந்தது லாஸ்ட் இயர் முறை பயன்படுத்தி நாம் வந்து குறியீட்டு எண்ணை கணிப்பதற்கான வழிமுறைகள் மீண்டும் அடுத்த ஒரு வகுப்புல வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ஷே மெத்தட் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒரு மெத்தட் வழி வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் இயர் முறை பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்புல வந்து பார்ஷே குறியீட்டு எண் வந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பு